காலை நேரத்திலே ஓய்வு நாளை ஆசாரிக்கும் முகமாக தேவன் எங்கள் மத்தியிலே தந்திருக்கும் ஒரு நல்ல தருணத்துக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முகமாக தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல நாளை நினைத்து தேவனை நோக்கி நாங்கள் சோத்திரம் செலுத்த போகின்றோம். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் உற்சாகமாக ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய நாமை நாமத்தை மகிமைப்படுத்தும் முகமாக எத்தனை பேர் இந்த காலை நேரத்திலே அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய நாமத்தை உயர்த்த நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 25 அதிகாரத்திலே 1 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தாவே நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகளாயிருந்தது என்பதாக. ஆமேன். அல்லேலூயா. அவர் எங்களை வழிநடத்தின தேவன், இப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார், இனிமேலும் வழிநடத்த போகிற கிருபைக்காக நாங்கள் அவரை நோக்கி சோத்திரம் செலுத்த போகின்றோம். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே அருகில் இருக்கிற நபரை பார்த்து நீங்கள் இந்த காலை நேரத்திலே தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஆமேன். இந்த காலை நேரத்திலே ஹோசன்னா தொலைக்காட்சியின் மூலமாக நேரடியாக இந்த ஒளிபரப்பில் பங்கு பெறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கெத்செமனே காஸ்பல் சர்ச் சார்பிலே அன்போடு கூட உங்களை வரவேற்கிறோம். எங்களோடு கூட இந்த காலை நேரத்திலே ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முகமாய் உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை நேரத்திலே தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சந்தர்ப்பத்தை நினைத்து நாங்கள் இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம் இருக்கிறதான இடத்துல. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஓ உமக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Hallelujah. Kathave mak nandri. Oh hallelujah. Nandri nandri nandri. Sotram andavare. Jesus Jesus Jesus. Oh hallelujah. Ungalude aavi ungalude aathuma சரீரத்தை தேவனுடைய கரத்துக்கு முன்பாய் தாழ்த்திய வண்ணமாய் இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் எங்களை தூக்கி எடுத்து ஒரு கண்மலை மேல் நிறுத்தின தேவன் இந்த காலை நேரத்தில். ஹல்லேலூயா. ஓ சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ். கிருபை நிறைந்தங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உம்மை நோக்கி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நோக்கி சோத்திரம் செலுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு தந்திருக்க நல்ல ஒரு தருணத்துக்காக நன்றி கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே சபையாக ஒன்று கூடியிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் தாமே வழிநடத்தும் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தாங்குவட்டும் கர்த்தா. விசேஷமாக இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே நேரடி ஒளிபரப்பு மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே அவர்கள் மத்தியிலே இந்த காலை நேரத்தில் இறங்கி அவர்கள் மத்தியிலே அசைவாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. துன்பம் துயரம் வேதனையோடு கத்தாவே இருந்தாலும் நீர் கத்தாவே விடுதலை கொடுக்க வல்லவர்.
நீர் கர்த்தாவே கட்டுகளிலே இருந்து விடுதலை கொடுக்கவும் ஆண்டவரே வியாதிகளிலே இருந்து சுகத்தை கொடுக்கவும் இந்த காலை நேரத்திலே உம்முடைய வல்லமை போதுமானதா இருக்கிறபடினாலே நன்றி கர்த்தாவே இந்த காலை நேரத்திலே எல்லா துதி கண மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே ஆமென் சொல்லுவோம் ஆமென் ஹalleluya கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் சொல்லுகிறது சேற்றிலே இருந்து தேவன் எங்களை தூக்கி எடுத்த தேவனாய் இருக்கிறார் என்பதாக ஹalleluya ஆமென் அந்த தேவனை நோக்கி ஒரு பாடலை பாடி இந்த காலை நேரத்திலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பாடுவோம் சேற்றிலிருந்து தூக்கினார் என்றதான பாடல் ஹalleluya கரங்களை தட்டி பாடுவோம் ஹalleluya உற்சாகமாக Hallelujah Settilirundu thookina kanmalai mel niruthina padunga Settilirundu thookina kanmalai mel niruthina Settilirundu Settilirundu thookina kanmalai mel niruthina Settilirundu thookina மலை மேல் நிறுத்தினார் பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே
ஹல்லேலூயா சொல்லுவோம் ஹல்லேலூயா 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 எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க சேட்டில் இருந்து உங்களை தேவன் கண்மலை மேல் நிறுத்தி வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை ஒரு விசை மகிமைப்படுத்துவோமா ஆமென் ஹல்லேலூயா நாங்கள் எங்கேயோ இருக்க வேண்டியவர்கள் தேவன் எங்களை உயர்த்தி கண்மலை மேல் நிறுத்தி வைத்து இன்றைய தினத்திலும் எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா ஆமென் அநேகரை இன்று கைவிடப்பட்ட நிலையிலே உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கின்றது ஆமேன் ஹல்லேலூயா எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய கிருபை இந்த காலை நேரத்தில் புதிதாக இருக்கிறது என்பதாக ஆமேன் ஹல்லேலூயா ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் என்றதான பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா ஆமென் உற்சாகத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கரங்களை தட்டி பாடுவோம் ஹல்லேலூயா புது கிருபை தாரும் தேவா புது பெலனை தாரும் தேவா சொல்லுங்க பாப்போம் பாடுவோம் நாளுக்குள்
மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி விட்டு கொடுத்த வண்ணமாக இந்த காலை நேரத்திலே அவர் கிருபை ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு தேவை இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே அந்த கிருபை தாரும் என்பதாக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி ஹல்லேலூயா. ஓ ஜீமானமாஷாந்தி அன்னிய பாசை வரங்களோடு அன்னிய பாசை வரங்களோடு இருக்கிற இடத்திலே அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஓ சோத்திரம் 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 கத்தாவே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரமணமாஷாந்தி. ஓ ஹல்லேலூயா நன்றி நன்றி நன்றி. ஓ வல்லமை நிறைந்தவரே ஓ நிமானம சந்தே ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா 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 ரிமனி மனவரவரையந்தி. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஓ கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சூத்திரம் செலுத்தே. ஓ எல்லாவற்றை மறந்தவர்களாக அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அந்நிய பாசை வரங்களோடு ஓ ஷிமமமமா மறந்தே ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா பாடுவோமா?
சொல்லுங்க. செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓரே மனம சந்தூரியானே. ஹல்லேலூயா. ஓ நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ஓரே மம 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 மரியானே. ஓ ஷீலமலந்திரியா கமரந்தூரே. ஓ நன்றி. காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினூடாக வெற்றி உண்டு. கரங்களை உயர்த்தி அந்த இயேசு நாமத்தை மறுபடியுமாக உயர்த்தி பாடுவோம். எல்லோரும் கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனே, சகோதரியே, இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி அந்த இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது என்ன பிரச்சனையாயிருக்கலாம், என்ன நோயாயிருக்கலாம், எல்லாவற்றிலே இருந்து அந்த இயேசு நாமம் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உமக்கு நன்றி. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஒரு பாடலூடாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஊரி மம மம சந்தரமா. ஓ நீரி நீரி அந்தரம சந்தி
பாடுவோம் இயேசுவே சொல்லுங்க ஆராதனை மிகுதியான நேரங்களிலே எங்களோடு கூட இடைப்பட்டு பேச போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களை பலப்படுத்தும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் உங்களுடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்திலே எங்களை தாங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே சபையார் ஆமேன் சொல்லுவோமா ஒரு ஆமேன் ஆமேன் கரங்களை தட்டித உண்டி நாமத்திலே நாங்கள் அமர்ந்து கொள்வோம் ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே திரும்பமாக இந்த காலை நேரத்திலே உங்களை அன்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆகவே இந்த நாளிலே இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஒரு ஆமென் சொல்லுவோம் ஆமென் ஹல்லேலூயா அதே வண்ணமாய் ஹோசன்னா டிவியின் மூலமாய் இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆகவே தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலையிலே உம்முடைய அந்த மன்னாவை பெற்றுக்கொள்ள நீர் நமக்கு கிருபை செருக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அருமையான பிதாவே ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு இந்த கூட்டம் ஞாயிறு ஆராதனை நடைபெறுகிறது அதை தொடர்ந்து நாங்கள் பல ஆராதனை செய்து கொண்டு வருகிறோம் ஆகவே இந்த ஆராதனை ஹோசன்னா டிவியின் மூலமாக பல நாடுகளுக்கு அங்கே எடுத்து செல்லப்படுகிறது ஆகவே அதை ஸ்தாபகராயிருந்து நடத்துகிற போதகரையும் அது மாத்திரமல்ல அந்த டிவி மினிஸ்ட்ரியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளும் நான் ஒரு தலைப்பின் கீழே உங்களோடு பேச விரும்புகிறேன் ஆளுகை செய்யும் மகிமையின் மேகம் அல்லேலூயா என்னது சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆளுகை செய்யும் மகிமையின் மேகம் அல்லேலூயா வேதம் கொண்டு வந்த எல்லோரும் வேதத்தை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா பிரைஸ் காட் ரெண்டு பைபிள் கொண்டு வந்து பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் ஆகவே சபைக்கு வரும்பொழுது ஒரு வேதாமத்தை கொண்டு வர வேண்டும் ரெண்டாவது ஒரு நோட் புக் கொண்டு வர வேண்டும் மூன்றாவது ஒரு எழுதுகிற பேனாவை கொண்டு வர வேண்டும் ஆமேன் சார் பேனா கொண்டு வருவார்கள் ஆனால் அது எழுதாது எழுதாத படினாலே பலருக்கு சோதனை
முன்னால் எழுது இருக்கிற பிரசங்கம் கேட்க முடியாது, பின்னால் இருக்கிற பிரசங்கம் கேட்க முடியாது. கர்த்தர் நல்லவர். ஆகவே நம்மை ஆளுகை செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆமென். நாங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் இருந்ததாக நாங்கள் காண்கிறோம். அதே ஆளுகை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இன்று கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் வாசிப்போம் யாத்திரையாகவும் 16:10 இவ்விதமாய் சொல்லுகிறது. Exodus 16:10 யாத்திரையாகவும் 16:10 ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாருக்கும் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கு பல காரியங்களை எடுத்துரைக்கும் பொழுது அவர்கள் திரும்பி பார்த்த பொழுது கர்த்தருடைய மகிமையின் மேகம் காணப்பட்டது. ஆமென். இது ஒரு சாதாரண மேகம் அல்ல, அது ஒரு மகிமையின் மேகம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகலவற்றையும் அவர் மகிமையாய் அவர் நடத்துகிறார். ஆமென். அது மேகமாய் இருக்கலாம், மலையாய் இருக்கலாம், வேலையாய் இருக்கலாம், அது மாத்திரம் பொருளாதாரமாய் இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய கிருபையும் நம்மை தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இந்த சத்தம் போதாது. அல்லேலூயா. ஆகவே நமக்கு மகிமை நிச்சயம் அவசியம். இது ஒரு அடையாளம். அமேன். இந்த நாட்கள் ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒரு விசேஷித்த மனுஷனாக ஜனங்கள் பார்க்கும்படியாக செய்ய போகிறார். அமேன். இதுவரை அவர்கள் பார்த்த மேகம் ஒரு சாதாரண மேகம், ஆனால் அன்று அவர்கள் பார்த்த மேகம் ஒரு வித்தியாசமான மேகம். அல்லேலூயா. இனி வரும் நாட்களிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை காண செய்ய போகிறார். அமேன். அவருடைய மகிமையின் மேகம் உங்கள் வாழ்க்கையை நடத்துவதை நீங்கள் காண போகிறீர்கள். ஆமென். மேகம் என்று சொல்லும் பொழுது மேகத்தை கண்டால் மழை வரும் என்று சொல்லும், மேகம் வரும் பொழுது நிழல் வரும் என்று சொல்லும், பல காரியம் இருக்கிறது. ஆனால் தேவன் இந்த மேகத்தின் மேல் ஒரு மகிமையை அவர் காண்பித்தார். ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் மேலே ஒரு மகிமை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசையின் மேலே மகிமை. அல்லேலூயா. இந்த மகிமை எப்படி வந்தது? உறவின் அடிப்படையிலே. ஆமென். மோசே தேவனோடு அவன் உறவிலே காணப்பட்டபடியினாலே அந்த மகிமை அவன் மேலே உதித்தது. அல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்கள் தேவன் மேல் வைத்த உறவின் நிமித்தமாய், நீங்கள் கர்த்தருக்காக செய்த தியாகத்தின் நிமித்தமாய், நீங்கள் கர்த்தருக்காக நீங்களை விட்டு கொடுத்த நிமித்தமாய் கர்த்தர் இந்த நாளிலே அந்த மகிமையை உங்கள் முகத்திலே பிரகாசிக்க செய்வார். சத்தம் போதாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை காண்பித்தார். இது மேகம் காண்பிக்கவில்லை, தேவன் அதை காண்பித்தராமேன். இந்த நாட்களே கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து அந்த மகிமையின் அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஜனங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் தான் செய்ய போகிறார். ஆமேன். நானும் நீங்களும் அல்ல. அல்லேலூயா. ஆமேன். ஆண்டு சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து, இந்த யுத்தம் என்னுடைய யுத்தம், நீங்க சும்மா இருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. ஏன் அவர் அப்படி சொன்னார்? அவர் அந்த நெருக்கமான உறவை கண்டார். தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை கூப்பிட்டார்கள். நான் விசுவாசிக்கிறேன், கடந்த இந்த கொரோனா நாட்களில் 3.5 மாதம் 4 மாதங்கள் நீங்கள் தேவனுக்கு தேவ சமுதாய சத்தமிட்ட சத்தங்கள், ஜெப சத்தங்களை கர்த்தர் கேட்டார். ஆமென். அவர் கேட்டார். ஆகவே நிச்சயமாகவே அந்த மகிமையின் மேகம் நம்மேலே பிரகாசிக்கும். அல்லேலூயா. யாத்திரையாகம் 24:24 Exodus 24:15 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஆமென். அப்ப மோசே மலையின் மேல் ஏறும் பொழுதுதான் அந்த மேகம் அவனை மூடியது. ஆமென். இந்த மகிமையின் தன்மையை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிற அந்த நாட்களே மோசே அவன் மலையின் மேலே ஏறுகிற அனுபவம். ஆமேன். யாரெல்லாம் நம்ம இந்த நாளே தேவனுடைய சமூகத்தில் ஏறுகிறோமோ, தேவ சன்னிதானத்தில் உட்கார்கிறோமோ, கர்த்தர் இதனாலே உங்களுக்காக அவர் அந்த மகிமையின் மேகத்தை உங்கள் குடும்பத்தின் மேலே பிரகாசிக்க செய்வார். ஆமேன். ஒரு ஆக்ஷன். மோசே கீழே இருக்கவில்லை. ஆமேன்.
அவன் ஒரு அவர் சாதாரணமான ஒரு மனிதனாகவே மாறு அவன் வாழ விருப்பப்படவில்லை. அவன் நினைத்தான், நான் இந்த நாட்களை நான் ஏற வேண்டும். ஆமென். ஏற வேண்டும். அல்லேலூயா. ஆகவே யாரெல்லாம் உடைய வாழ்க்கையிலே சில நேரங்கள் நீங்கள் ஜெபித்திருப்பீங்க, உபவாசம் பண்ணியிருப்பீங்க, 40 நாள் உபவாசம் பண்ணியிருப்பீங்க, 7 நாள் உபவாசம் பண்ணியிருப்பீங்க, அது அத்தோடு நீங்கள் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பாராமே. நீங்க எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் காண்கிற. பாருங்க, மோசே அவன் மலைக்கு மேலே ஏறினது கூட நம்முடைய தேவன் அதை கண்டார். ஆமே. அவர் காண்கிற தேவன், நம்மை பார்க்கிற தேவன், நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் காண்கிறார், நம்முடைய ஒவ்வொரு முயற்சியையும் அவர் காண்கிறார். ஆகவே தேவன் நிச்சயமாகவே சொல்கிறார், நான் இந்த நாட்களிலே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 16 சொல்கிறது, சீனாய் மலையின் மேலே தங்கி இருந்து. 24:15-16 சொல்லப்படுகிறது, அந்த மோசே அவன் மலையில ஏறினது மாத்திரமல்ல, 16 சொல்கிறது, அவன் அந்த சீனாய் மலையிலே அவன் தங்கி இருந்தான். ஆமென். தேவனுடைய மலையிலே, அந்த சீனாய் மலையிலே அவன் தங்கி இருந்த அனுபவம். அல்லேலூயா. மேகம் 6 அதை மூடி இருந்தது, 7 அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசே என்று கூப்பிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. மோசே என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே வரும் பொழுது ஆண்டவர் உங்களை அறிகிறார், என்னை அறிகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்தில் மண்டியிடும் பொழுது கர்த்தர் உங்களை அறிகிறார். ஆமென். நீங்கள் கண்ணீர் சிந்தும் பொழுது அவர் உங்களை அறிகிறார். ஆமென். நீங்கள் வேதனைப்பட்டு கதறும் பொழுது அவர் உங்களை அறிகிறார். ஆகவே தாங்கள் பார்க்கிறோம், அவன் அந்த சீனாய் மலை மேலே அவன் அங்கே ஏறும் பொழுது கர்த்தர் அவனை மோசே என்று அவர் அழைத்தார். ஆமென். 17 சொல்கிறது, மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பச்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. ஆமென். அன்பான பிள்ளையே, தேவன் இந்த மோசேக்கு வெளிப்பட்டது போல இந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே வெளிப்பட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஏன் வெளிப்பட்டார் தெரியுமா? பாருங்க, 18 ரொம்ப முக்கியமான வசனம், மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 அவன் மலையிலே அவன் இருந்தான். ஆமென். இரவும் பகல் 40 அவன் இருந்தான். ஸோ நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் மேலே தேவ மகிமை எப்பொழுதும் தங்கும். அல்லேலூயா. நிச்சயமாய் தங்கும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் பட்சமாய் இருந்து உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான சத்ருவின் காரியங்களை அவர் பச்சித்து போடுவார். ஆமென். தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை காண்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆகவே முதலாவது தேவனுடைய மகிமை ஒரு தனி நபர் மேலே அந்த மகிமை இறங்குகிறது. அல்லேலூயா. இரண்டாவது, எங்கே மகிமை காணப்படுகிறது? தேவனுடைய மகிமை ஊழியத்திலும் சபையிலும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஊழியத்தில் நாங்கள் பார்க்குறோம், மோசேயின் வாழ்க்கை பார்க்கும்பொழுது மோசே அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கும் பொழுது அந்த மகிமையை கண்டார்கள். ஆமேன். சாலமோன் தேவ ஆலயத்தில் அந்த மகிமை காணப்பட்டது. அவர்கள் ஆசார்கள் தேவ ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த மகிமையை அவர்கள் கண்டார்கள். ஆகையால் தேவனுடைய மகிமை நம்முடைய ஊழியத்தின் மேலும் சபையின் மேலும் இந்த நாட்களில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரே செய்வார். ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லோரும் தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த மகிமை கடந்து வரும். அல்லேலூயா. போன வெள்ளிக்கிழமை இங்கே நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அநேகர் பிசாசின் பிடியிலிருந்து கீழே விழுந்து அவர் உருண்டார்கள். ஆமேன். ஜெபிக்கவில்லை, ஆராதிக்கும் பொழுது தேவனுக்கு பாடலை பாடும் பொழுது அநேகர் அந்த மகிமையை பெற்றுக் கொண்டார்கள். போன வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல நடந்தது. ஏன்? தேவன் ஊழியத்தை நேசிக்கிறார், சபையை நேசிக்கிறாமே. அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் இந்த சபையை, தேவ சபையை மீட்டுக் கொண்டபடியினாலே இந்த நாட்களில் தேவன் சொல்கிறார், அந்த மகிமை உங்கள் மேலே காணப்படும். அல்லேலூயா. யாத்ரியாம் 40 Exodus chapter 40 verse 34
யாத்ரியாகமம் 40 அதிகாரம் 34 வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதின் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். ஆமென். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மோசே அங்கே தேவ மகிமையினால் நிறைந்தது மாத்திரமல்ல, தேவன் அந்த மோசையின் ஆசாரிப்பு கூடாரத்தையும் அவருடைய மகிமையினாலே நிரப்பினார். ஆமென். தேவனை அந்த நாட்கள் ஆசாரிப்பு கூடாரம் சொன்னது தேவனை சந்திக்கிற ஸ்தலம். எங்கெல்லாம் அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வார். அது ஒரு டெம்பரரி கூடாரம், அல்லேலூயா, தற்காலிகமான ஒரு கூடாரம், பெர்மனன்ட் பில்டிங் அல்ல. எங்கெல்லாம் பிரயாணப்பட்டு போறாங்களோ அங்கெல்லாம் தேவனை சந்திக்கிற ஸ்தலம் தான் ஆசாரிப்பு கூடாரம். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் மேலே தேவனுடைய மகிமை நிரப்பிற்று, அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய மகிமை நிரப்பும், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புகிறார், தேவனுடைய ஊழியக்காரனை கர்த்தர் நிரப்புகிறார், அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் நீங்கள் ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற ஊழியத்தின் மேலே அந்த மகிமை இந்த நாட்களிலே காணப்படும், அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனம் பண்ணுவேன், அல்லேலூயா. நேற்று ஒரு சகோதரர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஊழியம் செய்ய ஆசை, ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு ஊழியம் செய்யலாமா? நான் சொன்னேன், தாராளமாக ஊழியம் செய்யலாமா? ஆமே. ஹலோ, ஃபுல் டைம் வரணும்னு சொல்லிடல, நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு ஊழியம் பண்ணலாம். ஆமே, அது ஒரு ஊழியம் தான். ஆமேன். கர்த்தர் எப்போது உங்களை முழுநேர ஊழித்து கலைக்கிறாரோ அப்போது உங்களுக்கு அந்த ஊழியத்துக்கு வரலாம். அதுவரை நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்து மாத்திரமல்ல, நீங்கள் பகுதி நேரம் வேலை செய்து கொண்டு கூட தேவ ஊழியத்தை செய்யலாம். ஆகவே இந்த நாட்களில் சொல்கிறார், நீங்கள் செய்கிற ஊழியத்தின் மேலே தேவ மகிமை காணப்படும், அல்லேலூயா. ஒன்று ராஜாக்கள் 8 அதிகாரம் 11 வசனம், ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 8 வெர்ஸ் 11, அந்த வசனம் வாசிக்கும் பொழுது, மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதுக்கு நிற்கக்கூடாமல் போனது. ஆமேன். ஆசாரியர்கள், ஒன்று ராஜாக்கள் 8:11 வாசிக்க பார்க்கலாம். மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமேன். இன்று தேவன் தம்முடைய ஆலயத்தை நிரப்புகிறார். ஆமே. எதனால நிரப்புறாரு? எதனால நிரப்பணும்? மகிமையினால். ஆமே. அந்த மகிமையை கொண்டு வரது யாரு? நானும் நீங்களும் தான். ஆமே. மோசே அவன் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ள இருந்தபடினாலே அவன் மூலமா அந்த மகிமை வந்தது. ஆமே. ஒரு போதகரால் மாத்திரம் தேவ மகிமை கொண்டு வர முடியாது, நம் எல்லோருக்கும் முடியும். தேவ மகிமை உள்ள வாழ்க்கை வாழாமே. என் மூலமாய், உங்கள் மூலமாய் இந்த நாட்களிலே தேவ சபையிலே தேவ மகிமையை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார், அல்லேலூயா. அந்த இடத்துல ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போனது. ஆகவே இந்த நாட்களை கர்த்தர் சொல்கிறார், நான் என்னுடைய மகிமையினாலே தேவ ஆலயத்தை நிரப்புவேன். ஆமேன். மகிமை என்றால் அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துறாமே. யாரெல்லாம் தேவ ஆலயத்துக்குள்ளே வருகிறார்களோ அவங்க எல்லாம் தேவனை போல மாறுகிறார்கள். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிரதான நோக்கம் என்ன? பெரிய பில்டிங் கட்டி, 5-star ஹோட்டலில், 6-star ஹோட்டலில் ஜனங்களை கூட்ட வைக்கணும், இல்லாட்டி ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல கூட்டி வைக்கணும், அது அல்ல. தேவனுடைய நோக்கமே தேவ ஜனங்கள் என்னுடைய சாயலுக்கொத்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். என்னை போல வாழ வேண்டுமாமே. பக்கத்தில் அப்பா சொல்லுங்க, நீங்கள் தேவனை போல வாழ வேண்டுமாமே. தேவனுடைய சுபாவம், அல்லேலூயா. பக்கத்தில் பாருங்க, அவங்கள பாருங்க, மூத்த பாருங்க, தேவ சுபாவம் தெரிந்தா சொல்லி பாருங்க. கர்த்தருடைய சுபாவம் சில நேரம் இருக்காது, தேவ சுபாவம் வராது. நம்ம சபைக்கு வரும்பொழுது தேவன் எங்களை அவருடைய சுபாவத்துக்கு ஒத்த மனுஷனாய் மாற்றுகிறார். ஆமேன். ஆமேன். அவரை போல மாற்றுகிறார். கலாத்தியர் 5 அதிகாரம், கலேசியன் சாப்டர் 5, நமக்கு தெரியும், தேவன் நமக்கு ஆவிக்குரிய கனிகளை அவர் கொடுத்திருக்கிறார். ஆவியின் கனிகளை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியின் கனிகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 5 அதிகாரம் நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் வாசிப்போம். கலாத்தியர் 5 அதிகாரம்
பதினெட்டாம் வசனம். ஆவியினாலே நடத்த படிவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. ஆமென். ஹலோ ஹலோ. சிலாக்கள் இந்த வசனத்தை பிடிச்சி பெரிய உபதேசங்களே இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. ஆமென். இடம் பொருள் ஏவல், என்னது? இடம் பொருள் ஏவல். ஆமென். எல்லா வசனத்துக்கும் இடம் பொருள் ஏவல். ஆமென். இது ஏன் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார்? ஆவியினாலே நடத்தப்படவில்லானால் நீங்கள் நியாய பிரமாணத்தை கீழ்பற்றல. ஆகவே நாங்க பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தை ஒதுக்கிறோம், அப்படியா? இல்ல, பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம் என்றால் என்ன? பல்லுக்கு பல். இங்க அந்த அர்த்தத்தோட சொல்லப்படுகிறது. ஆமென். பல்லுக்கு பல், அடித்தால் அவனுக்கு உரிமை இருக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு. ஆனா வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமானவைகள். ஆமென். மாம்சத்தின் கிரியைகள் வெளியே, அதை நம்ம வெளியே பார்க்கலாம், ஆனா ஆவிக்குரிய காரியங்கள் உள்ள இருக்கு. அப்ப இந்த உள்ள நாங்க பார்க்கும் பொழுது, இந்த மகிமை வரும் பொழுது அவனுக்குள்ளே இந்த மகிமை அவனை தேவ சுபாவத்துக்குள்ளே அவனை வழி நடத்துகிறது. ஆமென். ஆகவே அந்த ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? எனக்குள்ளே ஆவியின் கனியை வைக்கிறார். ஆமென். ஆவியின் கனி என்னது? அன்பு. அப்புறம் சொல்லுங்க சத்தமா, 1 2 3. அன்பு, அப்புறம் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இதெல்லாம் ஆவியின் கனி. ஆமேன். அப்ப ஒருவனுக்குள்ளே தேவ மகிமை வரும்பொழுது இது இருக்கணும். ஆமேன். அவர் அன்பா பேசுவாரு, எப்பையும் சந்தோஷமா இருப்பாரு, எப்பையும் சமாதானத்தை பாதுகாத்து கொள்ள விரும்புவாரு, எப்போதும் நீடிய பொறுமையா இருக்க விரும்புவாரு, எப்பவும் தயவா இருக்க விரும்புவாரு, நல்ல குணம் நற்குணங்கள் காணப்பட வேண்டும் என்று விரும்புவார். விசுவாசம், அல்லேலூயா, விசுவாசம் ஒரு கனி. ஆமென். விசுவாசம் வரம் என்று சொல்லப்படுகிறது, விசுவாசம் கனியாக சொல்லப்படுகிறது. விசுவாசம் வரம் வேறு, விசுவாச கனி வேறு. ஆமென். ஆகவே விசுவாசம் என்ற கனி, அல்லேலூயா, எனக்குள்ளே காணப்படுகிறது. சாந்தம், இச்சை அடக்கம், இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, தேவ மகிமை எனக்குள்ளே வரும் பொழுது நான் இப்படிப்பட்ட மனுஷனாய் மாறுவேன். அல்லேலூயா. ஹலோ, பாருங்க, அந்த மோசேக்கு இந்த கனி, தேவ சுபாவம் அவனுக்குள்ள இல்லாவிட்டால் இந்த 600,000 ஜனங்களை எப்படி அவன் வழிநடத்திருப்பான்? நம்ம குடும்பத்தை நடத்துறது நம்ம கஷ்டம் இல்லையா? குடும்பத்தில் மிச்சம் 3 பேர் இருப்போம், 4 பேர் இருப்போம், 5 பேர் இருப்போம், 6 பேர் இருப்போம். அந்த நாளில் தான் குடும்பத்தில் 12 பேர் 12 பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் லிமிட்டெல்லாம் குறைச்சிட்டாங்க. நோ லிமிட் அல்ல, லிமிட். ஆமேன். ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு மாதிரி. ரெண்டாவதுக்கு யோசிப்பாங்க, ஐயோ நம்ம போட்டால் என்ன நடக்கும், ஸ்கூல் போடணும், அது போடணும், ரொம்ப செலவுக்கு. இப்போ ஒன்றே நம்ம வச்சு பாதுகாத்து கொள்வோம். ஆனா பாருங்க, இந்த மோசே இந்த 600,000 பேரை வச்சு நடத்துவதற்கு தேவனுடைய மகிமை அவனுக்கு தேவைப்பட்டது. ஆமேன். உங்கள் குடும்பத்தை நடத்த தேவ மகிமை தேவை. ஆமேன். உங்கள் வேலையை செய்ய தேவ மகிமை தேவை. அல்லேலூயா. உங்கள் வியாபாரத்தை செய்ய தேவ மகிமை தேவை. உங்கள் ஊழியத்தை செய்ய தேவ மகிமை தேவை. ஆகவே தாங்க பார்க்கிறோம், மகிமை என்றால் தேவனுடைய சுபாவம். ஆகவே ஒருவன் அந்த மகிமையை பெறும் பொழுது அவன் தேவனுடைய சுபாவத்துக்கொத்த மனுஷனாய் மாறுகிறான். அல்லேலூயா. சொல்லுங்க, மாறுகிறான். சத்தமா சத்தமா மாறுகிறான். அல்லேலூயா. ஆனா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமானவை. ஆமேன். அது என்னது? மாம்சத்தின் கிரியை, 19 வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமானவைகள், அவைகள் யாவன? விபச்சாரம். அல்லேலூயா. அது மாம்சத்தின் கிரியை. வேசித்தனம் மாம்சத்தின் கிரியை. அசுத்தம் மாம்சத்தின் கிரியை. காம விகாரங்கள். ஆமேன். இது மாம்சத்தின் கிரியை. இதெல்லாம் எங்களுக்கு நமக்கு தெரியும். விக்கிராராதனை, அதோட மாம்சத்தின் கிரியை. நீங்க பில்லி சூன்யம் பண்றீங்களா? நீங்க மாம்சத்தின் கிரியை. பகை இருக்குதா? பகை இருக்குதா? பகை இருக்குதா? இல்லை பாஸ்டர், எனக்கு பகையாளியா யாருமே இல்லை.
பகை இருந்தா கூட நீங்க மாம்சத்துக்குரியவன் தான். அல்லேலூயா. விபச்சாரம் செஞ்சாலும் ஒண்ணுதான், பகையா இருந்தாலும் ஒண்ணுதான், வேசித்தனம் பண்ணாலும் ஒண்ணுதான், பகையா இருந்தாலும் ஒண்ணுதான். ஆமென். இதெல்லாம் ஒரே லிஸ்ட்ல வருது. ஆமென். எல்லாம் ஒண்ணுதான். சோ பகை உங்களுக்குள்ள இருக்குதா? அது வெளியரங்கமா எங்களால காணக்கூடியதா இருக்கிறது. அடுத்தது விரோதங்கள். ஆமென். விரோதங்கள், ஒவ்வொரு கேங்ஸ், ஒவ்வொரு குரூப்ஸ், நான் அந்த குரூப்ஸுக்கு சேர்ந்த இந்த குரூப்ஸ். ஆமென். யூனியன்ஸ், இந்த வேலை ஸ்தலங்கள் இருக்கும், நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. வேலை ஸ்தலத்தில் யூனியன் லீடர் இருப்பாரு. இன்னைக்கு சபைகள்ல யூனியன் லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஹலோ. வேலை தளத்துல குழப்பம் போதாது, சபையிலே வந்து குழப்பம். ஆமென். யூனியன் லீடர்ஸ், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள். கோபமும் அப்படிதான். நீங்க விபச்சாரம் பண்ணாலும் ஒண்ணுதான், கோபம் வச்சாலும் ஒண்ணுதான். ஹலோ ஹலோ. என்ன பாஸ்டர் ஒரு மாதிரிய பேசுறீங்க? அப்படிதான் பைபிள் சொல்லுதாமே. இது வேற ஆண்டர் ஹைலைட் பண்ணி, இல்ல ஹைலைட் பண்ணிட்டு போல்ட் பண்ணி, இல்லாட்டி அப்படி செய்யல. இதெல்லாம் அப்படிதான் சொல்றாரு. நீ கோபம் வந்தாலும் அது மாம்சத்தீரிகை. அப்ப தேவ மகிமை வரும் பொழுது என்னுடைய சுபாவம் மாறுகிறது. ஆமேனே. மோசே போய் 40 நாள் இருக்கும், ஆண்டவரே இந்த 60 லட்சம் ஜனங்கள் எல்லாம் நடத்த முடியாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அதுக்காக தான் மேலே போனான். தேவன் உதவி செய்தார். ஒரு மனிதனால் அந்த 60 லட்சம் பேரை நடத்த உதவி செய்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வேலையும் எங்கள் ஊழியத்தையும் செய்ய நிச்சயமாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சண்டைகள். ஆமேன். சண்டை என்னது? அதுவும் மாம்சம் நிக்கிறீங்கதான். நீங்க விபச்சாரம் பண்ணாலும் ஒண்ணுதான், சண்டை பண்ணாலும் ஒண்ணுதான். ஹலோ ஹலோ. ஆமே. பிரிவினைகள். ஆமே. பிரிஞ்சிருக்கிறது பிரிவினைகள். இது ஒண்ணுதான். மார்க்க பேதங்கள். ஆமே. ஒவ்வொரு உபதேசங்களை பின்பற்றுதல், தவறான உபதேசங்களுக்கு பின்பற்றுதல், பொறாமை. ஆமை இல்ல பொறாமை. ஆமே. பொறாமை அப்படிதான். கொலைகள், வெறிகள், இதெல்லாம் சொல்லத்தை நீங்க எல்லாம் நல்லா பைபிள் டீச்சர்ஸ் மறைங்க இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். வேதத்தை பத்தி நம்ம அதிகம் எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மகிமை ஏன் எனக்கு வேண்டும்? அல்லேலூயா. சும்மா மகிமை 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 இறங்கட்டாண்டர் இறங்கட்டாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சண்டை பிடிச்சிங்கன்னா, வீட்டில் போய் நீங்க பிரச்சனை போட்டீங்கன்னா, கோபம் வந்துச்சுன்னா, பொறாம வந்துச்சுன்னா, பிரிவினை வந்துச்சுன்னா வேலை இல்லை. ஸோ மகிமை வந்தா நீங்க மாறும். ஆமே. பக்கத்தால் சொல்லுங்க, மகிமை வந்தா நீங்க கட்டாயம் மாறுவீங்க. அல்லேலூயா. ஆமே. மாறவே ஆசைப்படுகிறேன், மாற்றிவிடும் அருமை தேவனே அப்படி படிச்சுட்டு நானா மாற மாட்டாண்டவரே, இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு அப்படி வீட்டுக்கு போறது. ஆமே. ஸோ எப்ப வந்து எப்ப மகிமை வந்து உங்களை மாற்றுது? சிலாக்கள் வந்து அதுதான். சிலாக்கள் சாகிற நேரம் தான் ரொம்ப நல்ல சான்ஸ். சாகிற நேரம் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருவா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மனம் திரும்பிடுவாங்க. ஆமே. சிலாக்கள் தப்புன்னு போயிடுவாங்க. ஆமே. ஆகவே நம்முடைய மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. அல்லேலூயா. ஆகவே தேவன் விரும்புகிறார் ஒரு மகிமையான வாழ்க்கை. ஆமேன். மகிமையான வாழ்க்கை. இந்த மோசேயை அவர் வழி நடத்தினார். அது மாத்திரமல்ல, அவனை ஊழியத்திலும் வழிநடத்தினார், சபையிலும் வழிநடத்தினார். அவனுடைய பரிசுத்த வேலைக்காக, தேவனுடைய பரிசுத்த வேலைக்காக தேவன் மோசேயை அவருடைய மகிமையினாலே நிரப்பினார். ஏன் ஆண்டவருக்கு ஆண்டருக்கு ஆண்டவர்களை மகிமையினால் நிரப்ப வேண்டும்? அவருடைய பரிசுத்தமான வேலையை செய்வதற்காக. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார். மூன்றாவதாக எண்ணாகமம் 9:15 Numbers chapter 9 verse 15. மூன்றாவது வழி நடத்தும் மேகம். ஆமேன். என்னது? எங்களை வழி நடத்தும் மேகம், தேவனுடைய மகிமையின் மேகம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே அது வழி நடத்தியது. வாசிங்க. வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. அப்புறம் எப்படி நித்தமும் இருந்தது? பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்தில் இருந்து மேலே எழும்போது
இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள் ரைட் நாம இந்த வீட்ல போய் வாசி பாருங்க மிகவும் அருமையான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் அந்த மேகம் அவரை வழி நடத்தியது ஆமென் கைட் பண்ணுச்சு ஆமென் சில இடங்களை தங்கிச்சு ஆமென் அவங்க மேகம் மூவ் பண்ணாம எதுவும் அவங்க செய்யல ஆமென் சரி நான் பாருங்க நாங்க லாங் ட்ரிப் போற நேரத்துல நாங்க என்ன செய்வோம் டக்குன்னு லொகேஷன் போட்டு கூகுள் மேப் தேடி என்ன செய்வோம் நாங்கள் சர்ச் பண்ணி எப்படியாவது நாங்கள் அந்த ரூட்டை நாங்கள் ஃபாலோ பண்ண போனோம் சில இடத்துல சிக்னல் எல்லாம் போட்டு நம்மளும் நின்றுவோம் இல்லையா எங்கே திரும்புது வலது பக்கம் திரும்புது இடது பக்கம் தெரியாது ஆனால் இந்த மேகம் நாங்கள் பார்க்கும் பொழுது அது என்ன செய்தது வழி நடத்தியதாமே வழி நடத்தும் மேகம் அவங்க போன இடங்களில் பாதுகாப்பு அல்லேலூயா இந்த நாளில் ஆண்டு சொல்லுகிறார் நான் உங்களை பாதுகாப்பேன் நான் உங்களை நடத்துவேன் உங்கள் எதிர்காலத்தை நான் நடத்துவேன் உங்கள் பிள்ளைகளை நான் நடத்துவேன் உங்கள் குடும்பத்தை நான் நடத்துவேன் சொன்னேன் நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம் ஐயோ எனக்கு என்ன நான் எனக்கு என்ன நடக்க போகிறது பயந்துருக்கலாம் என் கத்த சொல்கிறார் நான் உன்னை நடத்துவேன் ஹலலூயா அந்த மேகஸ்தம்பம் பகல்ல கூட இருந்தது இரவில் இருந்தது ஆனாலும் சேதத்தை உண்டு பண்ணவில்லை நாம் இந்த நாட்களில் கத்தரால் பாதுகாக்கப்படுகிற ஜனங்களாக இருப்போம் ஹலலூயா தேவன் என்னையும் உங்களையும் அவர் பாதுகாப்பாராக ஹலலூயா ஆகவே தேவன் இந்த நாட்களில் அந்த மேகத்தின் மூலம் அவர் இளைப்பாறுதலை கொடுத்தார் அவர்கள் பலவீனமாய் போகவில்லை பலவீனமாய் போகவில்லை பலனாயிருந்தார் ஏனென்ற அந்த மேகம் எப்போதுமே அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தது ஆமென் பகல் நேரத்தில் ஒரு நிழலை கொடுத்தது இரவு நேரத்தில் அவர்கள் வெளிச்சத்தை கொடுத்தது அவங்க பலவீனப்படவில்லை தேவனுடைய மகிமை வரும் பொழுது எங்களுடைய பலவீனங்களை அவர் எடுத்து போட்டு எங்களை பலமுள்ள மனுஷனாய் மனுஷியாய் அவர் நிலை நிறுத்துவாராக ஆமென் உங்கள் பலவீனங்களை எடுத்து போடுவாராக அல்லேலூயா உங்களை கட்டுவாராக உங்கள் குடும்பத்தை கட்டுவார் உங்கள் வேலையை கட்டுவார் உங்களுடைய உறவை கட்டுவார் அவருடைய வஸ்திரங்கள் பழசாக மாறல்ல அவங்க வஸ்திரங்கள் பழையது அவங்க பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அவர்களை ஆச்சரிய விதமாய் கர்த்தர் நடத்தினார் அல்லேலூயா யோசிச்சு பாருங்க அவங்க வஸ்திரம் அவங்க பாதரட்சை தேய்ந்து போகலாமே நாங்கள் ஒரு வருஷம் கூட சப்பாத்து போடலாம் சில நேரங்களில் சில நேரம் சப்பா ஷூவை வாங்கிட்டு அடுத்த நாள் பார்த்தா கல்லை முட்டுப்பட்டு அது டேமேஜ் ஆயிரும் நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம் தேவன் ஆச்சரிய விதமாய் நடத்தினார் கர்த்தர் இந்த ஞாயிற்றுல சொல்ற நான் உங்களை ஆச்சரிய விதமாய் நடத்துவேன் அல்லேலூயா நான் எதிர்பார்க்கவில்லை இந்த மண்டபத்தை 10 மாடி கட்டிடமாக கட்டி தருவேன் என்று ஒருத்தருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தை கொடுத்திருக்கிறாமே ஆச்சரியம் ஆச்சரியம் அல்லேலூயா இந்த இடத்துல ஒரு 10 மாடி கட்டிடம் யோசிச்சு பாருங்க ஆச்சரியம் ஆச்சரியமாய் அவர் நம்மை நடத்துகிறதே அல்லேலூயா என்னையும் உங்களையும் அவ்விதமாக அவர் ஆச்சரியமாய் நடத்துவார் ஆகாமே நம்ம எல்லாரும் எழுந்திரு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அந்த மகிமையின் மேகம் எங்கள் மேல் கத்தாவை இறங்கி ஆண்டவரே சுவாமி அப்பா சுவாமி நம்மை விட்டு விலகாதபடி ஆண்டவரே அந்த மகிமையினால் எங்கள் நிரப்புங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அல்லேலூயா நன்றி அப்பா அம்மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அல்லேலூயா 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 அந்த மேகம் உங்களை நடத்தும் அல்லேலூயா அந்த மேகம் உங்களை கைவிடாத அல்லேலூயா அந்த மேகம் அவரை போல உங்களை மாற்றும் அந்த மேகம் இந்த நாளில் பாதுகாப்பை கொடுக்கும் அல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கரங்களை வைத்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா எஜமானனே எஜமானனே அல்லேலூயா உம் சேவைக்காய் என்னை அழைத்தீரே என்ற பாடலை நாங்கள் பாடி இதனால் எங்களை அர்ப்பணிப்போம் அல்லேலூயா அந்த மகிமையின் மேகம் அந்த மோசே அவன் தன்னை விட்டு கொடுத்தான் எந்த ஊழியத்தை விட்டீங்களோ அதை இன்னைக்கு ஆரம்பிங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் மோசே அழைக்கப்பட்டாலும் அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் ஓட பார்த்தான் கர்த்தர் அவன் மேல் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார் இந்த மகிமையான காரியம் எப்போ நடந்தது அவன் திரும்ப தன்னை தேவனோடு இணைந்து கொண்டபடினால திரும்ப தேவன் சொன்ன வேலையை கொடுத்த ஊழியத்தை செய்ததன் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை மகிமையாக மாறியது அன்பான சௌரியே சௌரியே உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு
அதை விட்டு நீங்க மறந்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு மகனே நான் உன்னை மன்னிச்சிட்டேன் உன்னை மன்னிச்சிட்டேன் ஆண்டவர் அல்லேலூயா எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீர் எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீர் அழியுமே அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தி வேண்டாம் வனாந்தரத்தில் கர்த்தாவே சுவாமி அப்பா சுவாமி அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு
கர்த்தாவே ஆனாலும் அவனை கர்த்தாவே அழைத்து ஆண்ட தேவ சித்தத்தை செய்ய அவனை கர்த்தாவே கொண்டு செய்த நன்மைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அதே வண்ணமாய் இந்த இந்த நேரத்திலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த மகிமையின் கரம் கூட இருப்பதாக நடத்துவதாக இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமையான பிதாவே ஆமென் 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 ஆமென்